எல்லா நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி தென்னை மரத்துலேருந்து வெள்ளம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தென்னை குருத்து இருக்குது, அந்த குருத்தை லைட்டை அந்த மாதிரி சீவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் கட்டிடலாம், அந்த மாதிரி கட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம தென்னை மரத்தில் ஒரு 10 மரம் மாதிரி எல்லாம் பூரா சீவி எடுத்துகிட்டு கட்டிடலாம். அதுலேருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு நம்ம அந்த நம்ம பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வந்துடும். அதை எடுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் வெள்ளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூரா நம்ம அந்த மாதிரி சீவிட்டு எல்லாத்துலேயும் பாத்திரம் கட்டிக்கலாம். மறாத நாள் காலையில் நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் கழட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பூரா எடுத்து நம்ம பேர் தண்ணி பேர் உடைந்து இந்த மாதிரி நைட்டெல்லாம் வடிஞ்சிருக்கோம். காலையில் பூரா கலெக்ஷன் பண்ணிக்கலாம். மறாத நாள் போடச்சு மறாத நாளுக்கு ஆகும். பூரா பார்த்து இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தில் ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி வரும். அப்புறம் அந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியதான். பார்க்குற தெலுங்கு மாதிரியே இருக்கும். இதை எப்படி வெள்ளம் ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பூரா ஊற்றி சுத்தமாக வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம நல்லா காசணும், ஹீட் பண்ணி ஃபுல்லாக நல்லா டைட்டாக காய்ச்சிக்கணும். இந்த மாதிரி காய்ச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வெள்ளம் ரெடி ஆயிரும். ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றி மாற்றி காய்ச்சிக்கிறது. ஒரு அரை பதத்துக்கு மேலே வந்துடுச்சுன்னா நல்ல நமக்கு வெள்ளம் டைப்பில் வந்துடும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெள்ளம் டைப்பில் வந்துடுச்சு. பாருங்கள், அதான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காசும் போது இந்த மாதிரி வந்துடும். நம்ம பணம் வெள்ளம் எப்படி காசுறோமோ அது மாதிரி தான் இதுவும். ஓரளவுக்கு பாதி ரெடி ஆச்சு. இது வந்து இப்போ நல்ல மிஷினில் அடிச்சோம்னா நல்லா டைட்டாக இருக்கும். வேறு மிஷின் வச்சு அடிக்கிறாங்க. அந்த எதுக்காக அந்த மாதிரி அடிக்கிறதுன்னா அந்த கலர் வர்றதுக்கு, வெள்ளம் பதம் கலர் வர்றதுக்காக அந்த மாதிரி அடிக்கிறோம் மிஷினில். அடித்தோடனே நல்லா உள்ள மாதிரி பதம் வந்துடுச்சு. அவ்வளோதான், வெள்ளம் ஓரளவுக்கு நல்லா டைட் வந்துடுச்சு. நல்லா இப்போ ஆற வச்சுட்டோம்னா டைட் கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சு நம்ம வெள்ளம் ஷேப் பண்ணுவது ஒரு கப்பில் அள்ளி போட்டு வெள்ளத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் கப்பு ஒரு கப்பு வெள்ளம் போட்டு நல்லா கவர் போட்டு அதில் வந்து அள்ளி போட்டலாம். ஏன்னா கவர் போடலாம் ஒட்டிக்கும். இந்தமாதிரி கவர் போட்டு போட்டிங்களா ஒட்டாது, காஞ்சிச்சுன்னா அப்படியே தூக்கி கவுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் போட்டு நிரப்பிடுவோம். பூரா நிரப்பியாச்சு. நண்பர்களே, இப்போ இது ஒரு 2 ஹவர் கழித்து எடுத்து கவுத்துடலாம். பாருங்க, டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு, தென்னை மரத்து வெள்ளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதுமையான ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.